लोक शंकरम कशंकर नमी शंकरम लोक शंकरम नमा शंकरम शंकरम नमा நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இந்த நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதில் காஞ்சி சுவாமி அவருடைய ஒரு பெருமைகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் அந்த விதத்தில் முக்கியமா குருவின் ஒரு மேன்மை என்ன ஆச்சார்ய புருஷர்களில் ஆதிசங்கர பகவத் பாதாள் அத்வைத ஸ்தாபனம் செய்து எவ்வாறு சனாதன தர்மத்தை மேம்பட செய்தார் என்று அந்த வழியில் எவ்வாறு மகா பெரியவா இருக்கின்றார் என்பதை நாம் காண இருக்கின்றோம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய அவதாரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இறைவன் அதாவது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகாக சொல்கின்றார் எப்பொழுது எல்லாம் தர்மத்திற்கு ஒரு க்ஷீணம் ஏற்படுகின்றதோ அதாவது ஒரு குறை ஏற்படுகின்றதோ எப்பொழுது எல்லாம் அதர்மம் தலை ஓங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கின்றார் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்கின்றார் ஒரு தரம் தான் அவதாரம் பண்ணுவேன் ரெண்டு தரம் தான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு எண்ணிக்கை கொடுக்கல எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை ஓங்குகின்றதோ அப்பொழுது அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சம்பவாமி யுகே யுகே அவதாரம் செய்து கொண்டே இருப்பேன் என்று வாக்கு தருகின்றார் அப்படி அந்த இறைவனே அற்புதமாக ஆதிசங்கராக அவதாரம் செய்கின்றார் தர்மத்தை காப்பதற்காக எந்த தர்மத்தை சனாதன தர்மத்தை மேம்படுத்துவதற்காக சிவகுருநாதனுக்கு பிள்ளையாக அவதாரம் செய்கின்றார் ஆதிசங்கர பகவத் பாதாள் காலடியில அவதாரம் பண்ணினார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் காஞ்சி மகா நமக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்கின்றார் த சிவகுருநாதன் அப்படிங்கிற திருநாமம் பெரும்பாலும் கேரள பிரதேசங்கள்ல வைக்கக்கூடிய ஒரு பெயர் கிடையாது பழைய காலத்துல பெயரெல்லாம் எப்படி வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய பெயரை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் வழி வழியாக வரக்கூடிய பெயர் அதாவது தாத்தா பேரை வந்து பேரனுக்கு வைக்கிறது குலதெய்வம் பேரை வைக்கிறது இப்படி அதற்கென்று ஒரு வழிமுறைகள் இருந்தது எதற்காக முன்னோர்கள் இப்படி செய்தார்கள் ஏன் அவர்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதா இல்ல தமிழ் தெரியாதா வேறு மொழிகள் தெரியாதா அதுல இருக்கக்கூடிய விதவிதமான பெயர்களை எடுத்து குழந்தைகளுக்கு வைக்க தெரியாதா அப்படின்னு பார்த்தா காரணம் அது கிடையாது நம்முடைய பரம்பரை எப்பேற்பட்டது நம் பரம்பரையில் இருந்த முன்னோர்கள் யாரு நம்முடைய குலத்தை சார்ந்தவர்கள் யாரு நம்மளுடைய குல தெய்வம் யாரு அப்படிங்கிறத ஒருபோதும் போதும் மறக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த பெயரை வைப்பதை ஒரு வழியாக வைத்தார்கள் வழிமுறை தலைமுறை அப்படின்னு சொல்வது போல அந்த தலைமுறை தாண்டி அவர்களுடைய பெயர் நிற்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்தார்கள் அப்படி சிவகுருநாதன் அப்படிங்கிற நாமமானது கேரள பிரதேசத்துல ரொம்ப பார்க்க முடியாது ஏன்னா அந்த பிரதேசங்கள்ல மாதவன் கேசவன் இந்த மாதிரி பெயர்களை நம்ம நிறைய பார்க்கலாம் ஆனா சிவகுருநாதன் அப்படிங்கிற பெயர் அங்க எப்படி அப்படிங்கிறப்போ மகாபிரியபா இதற்கு ரொம்ப அழகான ஒரு அஹ் சரித்திரமானதை நமக்கு சொல்கின்றார் ஆதிசங்கர பகவத் பாதாலுடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் என்று சொல்கின்றார் குறிப்பா எந்த பகுதி அப்படின்னு பார்த்தா காவிரி பிரவாகமாக ஓடக்கூடிய மாயவரம் பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த மாயவரத்துல நிறைய பேர் உண்டு அதுல சோழியர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் உண்டு அந்த சோழியர்கள் குலத்தில் அந்த மாயவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமானுக்கு சிவகுருநாதன் அப்படிங்கிற பெயர் உண்டு இப்போ ஒரு ஊர்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் பெயரை வைக்கிறது ஒரு வழக்கம் இல்லையா இப்போ மதுரையில் போய் பார்த்தா எக்கச்சக்க பேர் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடு இருப்பாங்க ஸ்ரீரங்கம் பக்கம் போய் பார்த்தா அத்தனை பேர் ரங்கநாயகி ஆண்டாள் அப்படிங்கிற திருநாமத்தோடு இருக்கிறத பார்க்கலாம் அதே போல திருவானை கோவில் பக்கம் போனால் எக்கச்சக்க பேர் அகிலாண்டேஸ்வரிங்கிற திருநாமத்தோடு இருப்பாங்க வடக்கே நம்ம போகும் பொழுது வைஷ்ணவிங்கிற திருநாமம் நிறைய பேருக்கு இருக்கும் பத்ரிங்கிற திருநாமம் நிறைய பேருக்கு இருக்கும் கைலாஷ் அப்படிங்கிற திருநாமம் நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது அந்தந்த ஊரை சார்ந்தவர்கள் அந்தந்த ஊர் தெய்வத்தின் பெயரை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உண்டு அது மாதிரி இவர்களுக்கு குல தெய்வம் அந்த ஊர்லயே இருந்ததுனால ஊர் தெய்வம் குல தெய்வம் எல்லாமே அந்த சிவகுருநாதன் அப்படிங்கிற சுவாமி அந்த மூதாதியர்கள் அந்த பேரை வச்சு வரும்பொழுது தாத்தா பேர் பேரனுக்கு தாத்தா பேர் பேரனுக்கு தாத்தா பேர் பேரனுக்கு அப்படின்னு வரும்பொழுது வழி வழியாக சிவகுருநாதன் அப்படிங்கிற திருநாமம் வருகின்றது இந்த சிவகுருநாதன் அப்படிங்கிற பெயர் மாயவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமானுடைய திருநாமம் அதனால ஆதிசங்கரர் அவருடைய முன்னோர்கள் நிச்சயமாக தமிழ்நாடு மாயபுரத்தை சேர்ந்தவர்கள் என்று காஞ்சி மகா சுவாமி பிற்காலத்துல நமக்கு ரொம்ப அழகாக சொல்கின்றார் இப்பொழுது நமக்கு இது பன்மடங்கு பெருமை அல்லவா இன்னும் என்னென்ன பெருமைகள் இருக்கு வரும் பகுதியில் நாம் அதை காணலாம் நன்றி